ரிட்டையர்ட் கட்டா ரிட்டையர்ட் அவுட்டா. ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவா ஐசிசி ரூல்ஸ் மீறப்பட்டதா? இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான T20 போட்டியில என்ன நடந்துச்சு? நேற்றைக்கு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி நடந்துச்சு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்சில் நடந்த சில சுவாரஸ்யமான சர்ச்சையான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேட்சில் டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பேட்டிங்கை செலக்ட் பண்ணுறாங்க. அதன்படி கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ரோஹித் சர்மா கடந்த ரெண்டு மேட்சில் நல்லாவே விளையாடலை. இந்த மேட்சில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த ரெண்டு மேட்சுக்கும் சேர்த்து இந்த மேட்சில் அடின்னு அடிச்சிட்டாருங்க. 69 பாலை ஃபேஸ் பண்ண அவர் 8 சிக்ஸர் உட்பட 121 அதாவது 121 ரன்களை குவிச்சிட்டார். பின்னாடி வந்த ரிங்கு சிங்கும் தாம்பங்குக்கு அடின்னு அடிக்க இந்தியா 20 ஓவர்ஸில் 212 அதாவது 212 ரன்கள் எடுத்தாங்க. இவ்வளோ ஒரு இமாலய இலக்கை ஆப்கானிஸ்தான் எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. ஆனால் பெங்களூர் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிச் வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸ் பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டர்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆப்கானிஸ்தானும் வந்து தங்களோட பங்குக்கு நல்லாவே பேட் பண்ணாங்க. அந்த டீமை சேர்ந்த 3 பேட்டர்ஸ் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டாங்க. அதனால் அவங்களும் 20 ஓவர் முடிவில் 212 ரன்களை எடுத்துட்டாங்க. இதனால் மேட்ச் வந்து டை ஆயிடுச்சு. ஆப்வியஸாக இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், சூப்பர் ஓவருக்கு போகும்ல. அதன்படி சூப்பர் ஓவர் நடக்குது. அதில் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணுறாங்க. அவங்க மொத்தமாக 16 ரன் அடிக்கிறாங்க. இதில் தான் ஒரு சர்ச்சை முத முதல்ல உருவாகுது. என்ன அப்படின்னா, கடைசி பாலை வந்து ஆப்கானிஸ்தான் டீமை சேர்ந்த முகமது நபி வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த பாலில் அவர் ரன் ஓடுறாரு. அப்போ அவரை ரன் அவுட் பண்ணுறதுக்காக இந்தியன் விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் வந்து பாலை எடுத்து முகேஷ்குமார்கிட்ட வீசுறாரு. ஆனால் அந்த பால் முகேஷ்குமார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நபியோட பேடில் பட்டு வேற பக்கம் போயிடுச்சு. அதன் பிறகும் நபி ரன் ஓடிக்கிட்டே இருந்தார். அதுக்கு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்சேபம் தெரிவித்தார். கடைசி பாலில் மொத்தமாக 3 ரன் எடுத்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சேபம் தெரிவித்த பிறகும் கூட அந்த ரன்களை ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அம்பையர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் மொத்தமாக 16 ரன் எடுத்தாங்க. ஸோ இந்தியா வந்து 17 ரன் எடுக்கணும் அப்படிங்கிற நிலமை. அவங்க வந்து பேட்டிங் பண்ணுறாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா வராரு. 5 பாலை ஃபேஸ் பண்ணுறாங்க. கடைசி பாலில் வெற்றிக்கு 2 ரன் தேவைப்படுது. அப்போ ரோஹித் சர்மா திடீர்னு ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதுதான் 2வது சர்ச்சை. என்ன அப்படின்னா, ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியில் போயிடுறாரு. இந்த விஷயத்தில் நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. கிரிக்கெட்டில் ரிட்டையர்ட் ஹர்ட்னு சொல்லுவாங்க, ரிட்டையர்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது புரிஞ்சாதான் நேற்று மேட்சில் நடந்த விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ரிட்டையர்ட் ஹர்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பேட்டர் வந்து பேட் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து அடிபட்டுருச்சு, இல்லை உடம்பு சரியில்லை, அவரால் தொடர்ந்து விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அவர் வந்து நான் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட முடியும். அதுக்கு வந்து ஐசிசி ரூல்ஸ் வந்து அனுமதிக்குது. அந்த மாதிரி போகக்கூடிய பேட்டர் வந்து தேவைப்படுற பட்சத்தில் எப்போ வேணாலும் திரும்ப வந்து விளையாட முடியும். ஆனால் நேற்று ரோஹித் சர்மா அந்த மாதிரி போகலை. அவர் 5 பாலை ஃபேஸ் பண்ணிட்டாரு. 6வது பாலில் 2 ரன் தேவைப்படுது. அதாவது ஒரு பாலில் 2 ரன் தேவைப்படுது. அப்போ நம்மளை விட ரிங்கு சிங் வேகமாக ஓடுவார்னு ரோஹித் முடிவு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவர் ரிட்டையர்ட் அவுட் ஆகிட்டு ரிங்கு சிங்கை உள்ளே கொண்டு வராரு. ஆனாலுமே அந்த பாலில் 1 ரன் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ சூப்பர் ஓவரும் டை ஆயிடுச்சு. அதனால 2வது சூப்பர் ஓவருக்கு போகிறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு சர்ச்சை வருது. என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா திரும்ப பேட்டிங் பண்ண வர்றாரு. அதுக்கு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸும் அவங்களுடைய கோச்சும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி முடியும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர்லேயே ரிட்டையர்ட் அவுட் ஆகிட்டு வெளியில் போயிட்டார். ஐசிசி ரூல்ஸ் படி சூப்பர் ஓவரில் ஒரு பேட்டர் அவுட் ஆகிட்டார்னா திரும்ப அடுத்த சூப்பர் ஓவரில் அவர் விளையாட முடியாது. ஆனால் இதில் ரோஹித் சர்மா உள்ளே வர்றாரு. ஆப்கானிஸ்தானோட எதிர்ப்பையும் மீறி ரோஹித் சர்மா பேட் பண்ணுறதுக்கு அம்பையர்ஸ் வந்து அலோ பண்ணாங்க. 2வது சூப்பர் ஓவரில் இந்தியா 11 ரன் அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் ஆப்கானிஸ்தான் தோற்று போயிடுறாங்க. ஸோ 2வது சூப்பர் ஓவரில் இந்தியா ஜெயிச்சிருச்சு. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படி ரோஹித் சர்மா வந்து அலோ பண்ணலாம், அவர் தான் அவுட் ஆகிட்டு போயிட்டார்ல. ஐசிசி ரூல்ஸே தெளிவாக சொல்லுது, அவுட்டான பேட்ஸ்மேன் திரும்ப வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது எப்படி ரோஹித் சர்மாவை அம்பையர்ஸ் அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதமாக மாறி இருக்குது. ஆனால் இதில் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐசிசி ரூல்ஸ் படி பவுலராலையோ அல்லது ரன் அவுட்டோ ஆக்கப்பட்ட பேட்ஸ்மேன் தான் திரும்ப வர முடியாது.
ஆனால் ரோஹித் சர்மா நேற்று வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆகி தான் போனார், அதனால அவர் திரும்ப வந்து விளையாடலாம், இந்த ரூல்ஸ் எல்லாம் அம்பையர்ஸுக்கு தெரியாதா, தெரிஞ்சுதானே அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க, இதை ஏன் சர்ச்சை ஆக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் ஐசிசி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாதான் இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நேயர்களே, நன்றி, வணக்கம். இன்னைக்கு பிரதமர் ஒரு பிரதமராக அங்க போகவில்லை, ஒரு தனி மனிதராகத்தான் போகிறார். ஏன் கேட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இந்துக்களை கிடையாது.